இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
சமீபத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்த ராமு மற்றும் சோமு நண்பர்களாயிருந்தனர். ராமு நன்றாக படிப்பவன், ஆனால் சோமுவிற்கு படிப்பு என்றால் எட்டிக்காய் போலத்தான் கசக்கும். இப்படியே காலங்கள் உருண்டோடின. அருகில் உள்ள நகர விடுதியில் ராமு தங்கி உயர்கல்வி படித்து ஒரு வழக்கறிஞனானான். ஆனால் படிப்பறிவில்லாத சோமுவிற்கு வேலை கிடைக்காததால் தன் ஜீவியத்தை குறுக்கு வழியில் நடத்த தீய நண்பர்களுடன் சேர்ந்து திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டான். இதனால் அநேக முறை சிறைவாசம் சென்றான். இப்படி ஒருநாள் சிறைச்சாலையில் இருக்கும் போது வேறொரு வழக்கு விஷயமாக அங்கு வந்த ராமு தன் நண்பனான சோமுவை திருட்டு கோலத்தில் சிறையில் பார்க்க நேரிட்டது. சில நிமிடங்கள் அதிர்ச்சிக்குள்ளானவன் நண்பன் அல்லவா என்று அவனுக்காக நீதிமன்றத்தில் வழக்காடி விடுதலை வாங்கி கொடுத்தான். அதோடு தவறு செய்யாமல் வாழும்படி அறிவுரை கூறி பண உதவியும் செய்தான். ஆனால் சோமுவோ அடிக்கடி தவறு செய்துவிட்டு தன் நண்பனிடம் வந்து இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்று கெஞ்சி நிற்பான். ராமுவும் அவன் மீது பரிதாபப்பட்டு அவனுக்காக வழக்காடி விடுதலை வாங்கி கொடுப்பான். நாட்கள் சென்றன. ஒருநாள் ஓரிடத்தில் திருட்டு போன சோமு கொலை வழக்கில் சிக்கி காவலர்களால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். அன்று வழக்கறிஞரான தனது நண்பன் பதவி உயர்வு பெற்று நீதிபதியாக அமர்ந்திருப்பதை கவனித்து உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். எப்படியும் என் நண்பன் என்னை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்ததோ வேறு. நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தார். தீர்ப்பை கேட்ட அவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். காவலர்களால் வெளியே அழைத்து வரப்பட்ட போது தன் நண்பனை பார்த்து ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்று கேட்டான். அதற்கு அவனோ, முன்பு நான் ஒரு வழக்கறிஞர், நீ தவறு செய்த போதெல்லாம் உனக்காக பரிந்து பேசி விடுதலை வாங்கி கொடுத்தேன். நீயோ உனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை அசட்டை பண்ணினாய். ஆனால் இப்பொழுதோ நான் நீதிபதி, தவறு செய்தால் தண்டனை கொடுக்க மாத்திரம்தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினான். இதை கேட்டு சோமு வெட்கி தலை குனிந்தான். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தில் அடிமைப்பட்டு விடுதலை இல்லாமல் வாழ்ந்த நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மேன்மையை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு மனுஷ ரூபமாய் வந்து சிலுவை மரணத்தின் மூலம் இரட்சித்து விடுவித்தார். அந்த இரட்சிப்பின் மேன்மையை நாம் உணராமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வோமானால் ஒரு நாள் வரும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 சொல்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அல்ல, நம்மை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வருவார். ஆதலால் பிரியமானவர்களே, இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம் என்பதை உணர்ந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
இனி வழி தவறே நின்றுமே மீட்பரின்னை மீட்டுக்கொண்டார் நல்ல மீட்பரவ மீட்பரின்னை மீட்டுக்கொண்டார் நல்ல மீட்பரவ மீட்பரின்னா நாட்டுக்குட்டி இனி வழி தவறே நின்றுமே கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் நேற்றைய தினம் தேவ வார்த்தையின் வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம். ஆம், தம்முடைய வல்லமையான வார்த்தையின் மூலமாக இந்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தார் என்பதையும்,
நம்மை புதியவர்களாக மாற்ற முடியும் என்பதையும் நாம் தியானித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் இன்னும் என்னவெல்லாம் தம்முடைய வார்த்தையின் மூலமாக செய்ய முடியும் என்று சொல்லி பார்ப்போம். லூக்கா 4:36 எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பார்த்தீர்களா? அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போனது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். அதை கண்ட அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று லூக்கா அங்கு எழுதியிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவனுடைய வல்லமை இதுதான். ஆண்டவர் நம்மில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நம்மில் இருந்து எடுத்து போட முடியும். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்று நாம் சுகத்தை தேடி நாம் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்கு தெரியுமா சுகத்தை வைத்திருக்கிறார்? அவருடைய வசனமாகிய வேத வாக்கியங்களிலே நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், நாம் சுகவீனத்திற்குள்ளாக கடந்து வரமாட்டோம். ஆண்டவர் நமக்கு பூரண சுகத்தை கொடுப்பார். அது மாத்திரம் அல்ல, நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்றும் சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை புதியவர்களாக மாற்றி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுகவீனத்தை எடுத்து போட்டு பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து பாவத்தின் விளைவாகிய மரண என்னக்கூடிய அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைக்கிறோமா? வேதாகமத்திலே 100 என்னக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். ஒரு ரோம போர்வீரன், தளபதி, அவனுக்கு இருந்த விசுவாசத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அவன் கூறுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி. ஆம் அன்பான நேயர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை 100 உணர்ந்திருந்தான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி. தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக சுகத்தை கொடுக்க முடியும் என்பதை 100 உணர்ந்திருந்தான். நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? தேவ வசனத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்பானவர்களே, ஆண்டவர் அவருடைய வசனத்தினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கொலோசேயர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக என்று பவுல் கூறுகிறார். ஆம், தேவனுடைய வசனம் நமக்குள் பூரணமாக பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற முடியும். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதுமில்லை என்று இயேசு கூறுகிறார். ஆம், நாம் தேவனால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையான வசனம் நம்மில் வாசம் செய்யாது என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்துவிட்டு வேதத்தை மாத்திரம் நாம் வாசித்து வேத வசனம் எனக்குள்ளாக கிரியை செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்காது. வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதுமில்லை என்று சொல்லி. ஆம்,
ஆண்டவரை நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால்தான். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய வல்லமையான வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். அது எப்படி கிரியை செய்தது என்று சொல்லி பவுலார் கூறுகிறார், வாசிக்கிறேன் கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது என்று பவுலார் கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, தேவனுடைய வசனம் நமக்குள் பெலத்தை தருகிறது, விசுவாசத்தில் உறுதிப்படும்படியாய் செய்கிறது, நம்முடைய சுகவீனத்தில் இருந்து நமக்கு சுகத்தை தருகிறது, நம்மை அழிவில் இருந்து பாதுகாக்கிறது, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளிடத்தில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய வல்லமையான வார்த்தையை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு புதிய சுபாவம் கிடைக்கிறது என்பதையும் வேதம் சொல்லுகிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வல்லமையான வார்த்தையின் மூலமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது, நாம் திவ்ய சுபாவத்தை அடைந்தவர்களாக, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக கிரியை செய்கிறது என்று சொல்லி பேதுரு கூறுகிறார். அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கும் பொழுது யோவானில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆம், தேவனுடைய வார்த்தை நம்மை உடனடியாக நொடி பொழுதிலே நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் நம்மை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புதிய சுபாவத்தை அடைந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், புதிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். 119:9 சொல்லுகிறார், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே. ஆம் அன்பானவர்களே, நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையான வசனம் அவசியம். அது மாத்திரமல்ல, 11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று கூறுகிறார். நான் பழைய பாவத்தில் இருந்து விடுபெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் அவசியம். இனிமேலும் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தேவனுடைய வசனம் அவசியம். அன்பானவர்களே, தேவனுடைய வல்லமையான வசனத்தை மறந்துவிடாதீர்கள். அனுதினமும் காலையும் மாலையும் தியானியுங்கள். தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக உங்களிடத்தில் பேசுவதற்கு விரும்புகிறார். அவர் பேசுவதற்கு நம்முடைய செவியை நாம் திறந்தவர்களாக காத்திருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாக மாற்றி பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறத்தக்கதான சுலாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், கண்ணோக்கி பாரும், எங்களை பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான வசனத்தை எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானித்து அதன் மூலமாக பிரயோஜனம் அடைந்து புதிய சிருஷ்டியாக மாறி பரலோகத்தில் ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறத்தக்கதான மேலான பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம்.
எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.